அனைவருக்கும் வணக்கம். இன்று என் சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது ஆட்டு நுரையீரல் தொக்கு அல்லது வறுவல். நாம் கடந்த இரு பதிவுகளாக சிறுவானாற்றுப்படை பாடல் உணவுகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பாலை நிலத்தில் வறுமையில் உழன்று கொண்டிருக்கும் பாணன் ஒருவர் வெகு தூரம் பயணம் செய்து ஒரு வள்ளலிடம் சென்று பாடி பரிசில் பெறுவதற்காக செல்கிறார். நீடல் நிலத்து துறைமுகப்பட்டினமான ஏர்பட்டினத்தை கடந்து வெகு தூரம் பயணிக்கிறார். முடிவில் முல்லை நிலத்தை அடைகிறார். அங்கு முல்லை நிலத்து மகளிர் உண்டாக்கிய இன்புலி வெண்சோற்றையும் ஆமான் கறியையும் உணவாக பெறுகிறார். ஆமான் கறி அப்படிங்கிறது கடமான் கறி. போன பதிவில் முல்லை நில உணவான இன்புலி வெண்சோறு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அது கூட சேர்த்து பரிமாறப்பட்ட ஆமான் கறி இந்த காலகட்டத்துக்கு செய்ய முடியாதுங்கிற காரணத்தினால என்னுடைய அம்மாவோட ரெசிபியான ஆட்டு நுரையீரல் வறுவல் இதோட நான் செஞ்சுருக்கேன். ஒரு குக்கரில் சிறிது நல்லெண்ணெய் விட்டு காய்ந்ததும் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் 200 கிராம் நுரையீரலுக்கு கிட்டத்தட்ட 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கியதும் வீட்டிலேயே அரைத்த இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடைகளில் விற்பனை செய்யப்படும் இஞ்சி பூண்டு விழுது நான் எப்போயுமே உபயோகப்படுத்துறது இல்லைங்க. காரணம், அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ரொம்ப அதிகம். இந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போன பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இங்கே இந்து உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதாரண உப்பு கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கியதும் கழுவி நறுக்கி சுத்தம் செய்த ஆட்டு நுரையீரல் துண்டுகளை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தரம் வதக்கி விட்டுருங்க. இந்த நுரையீரலை மிதமான தீயில வைத்து நல்லா வதக்கி விட்ட பின்பு சிறிது நேரத்தில் நுரையுடன் கூடிய நீர் அந்த நுரையீரல் துண்டுகளிலிருந்து வெளியேறுங்க. ஒரு 10 நிமிடம் இதை மிதமான தீயில வச்சு இப்படியே நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த நிலையில் நறுக்கி வச்ச தக்காளி துண்டுகளை சேர்த்துக்கலாம். தக்காளி துண்டுகள் நல்லா வதங்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க, ஓரளவு வதங்கினாலே போதுமானது. நல்லா இந்த நுரையீரலை பரட்டி விட்ட பிறகு வறுத்து அரைத்த சீரகத்தூள் 1 டீஸ்பூன், குறுமிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் மற்றும் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஆட்டு நுரையீரல் வறுவல் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதுபோல் சுவையும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் என்னுடைய அம்மா செஞ்சு அந்த செஞ்ச பாத்திரத்திலேயே சிறிது சாதம் போட்டு பரட்டி எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது அதோடைய சுவை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நான் மனதார என்னுடைய அம்மாவுக்காக அர்ப்பணிக்கிறேன். எல்லா பொடிகளையும் போட்டு நல்லா பரட்டி விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி 4 இல்லைன்னா 5 விசில் குக்கரில் மிதமான தீயில் வச்சு வேக வைங்க. லங்ஸ் எனப்படும் இந்த நுரையீரல் வறுவல் வந்து குழந்தைகள் சாப்பிடவே ரொம்ப மென்மையானதாக இருக்கும். சுவையும் சத்தும் ரொம்பவே அதிகம். அதனால் தாராளமாக குழந்தைகளுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். ஐந்து விசில் விட்டு இறக்கியதும் லேசாக தண்ணி இருந்துச்சுன்னா மிதமான தீயிலே வச்சு அந்த தண்ணி வத்துற அளவுக்கு பரட்டி விட்டுடலாம். இல்லைனா இதே பதத்தில் கூட நீங்கள் உபயோகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு பதத்தில் இருக்க நுரையீரல் வறுவலே ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னுடைய அம்மா செய்கிறபடியே திக்காக தொக்கு மாதிரியாக பண்ணியிருக்கேன். அதனால் இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டு எடுக்கிறேன். இப்பொழுது சுவையான சத்து மிகுந்த என்னுடைய அம்மா ஸ்பெஷல் ஆட்டு நுரையீரல் தொக்கு தயார். நான் சிறுபான்மையினரை ஆமன் கறிக்கு மாற்றாக இந்த பதிவில் நான் பதிவிட்டிருக்கேன். நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா இது போல் சமைத்து ருசித்து பார்த்து ருசி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த பதிவில் பாலை நிலத்து பாணன் நெய்தல் நிலத்துக்கு போய் அங்கே என்ன வகையான உணவை சாப்பிட்டார் அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சமையலறை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாய்ப்புக்கு நன்றி.